நேயர்களே, தீபாவளியை முன்னிட்டு தீபாவளி சிறப்பு பாவங்கள் வந்து வந்துருச்சுல்ல. இந்த வந்துட்டாங்கல்ல, என்னடா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஒரு பாவங்கள் என்ன ஒரு இது பண்றாங்க. அப்ப பையன் காமெடி இருக்குமே, குடி காமெடி இருக்குங்க, பலகார காமெடி அதுவும் இருக்குங்க, வெடி காமெடி கரெக்டா இருக்குங்க, ட்ரெஸ் காமெடி ஆமாங்க. என்ன தலையெழுத்துறாலாம், எத்தனை தான் திருந்த போறாங்கல்ல, எத்தனை இது போல நாளே நாலு தீபாவளி பாவங்கள் பார்த்துட்டாங்க. என்னது தீபாவளின்னா இதெல்லாம் தானே நடக்கும். ஆமாம் இல்லை, குடும்பத்தோட அவுத்து போட்டு இப்படி ஆட போறீங்க? இல்லை 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 இல்லை. அப்போ இதெல்லாம் தானே பண்ண போறீங்க? சரி, ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எடுப்பேன், கறி எடுப்பேன், வெடி வெடிப்பேன், பலகாரம் சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேங்க. இல்லை அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா தானே இருப்பீங்க, இல்லை தூக்கில் எதுவும் தொங்க பிச்சு பண்ணுங்க. அப்பா பேரை பற்றி பேசுங்க, ஒழுங்காக தானே இருக்க போறீங்க. அப்போ ஏதோ அதை வச்சு வீடியோ பண்ண முடியும். இதோ நொட்டிக்கிட்டு தீபாவளி போன வருஷம் இந்த வருஷம் என்ன டிஃபரன்ஸு? அதுதானே போடுவ. வெடியா போடுறா? அப்ப வெடியில காலி பா. என்னடா வெடி வச்சிருக்க, சரத்தை போடுறா? சரம்னா காலி, அணுகுண்டு மட்டும் தான். அணுகுண்ட வெடி சரமா? நான் பின்னி தரேன். அணுகுண்டு சரம் அடிச்சிருக்கியா நீங்க எல்லாம்? அணுகுண்டு சரமா? ஆமா. அது எப்படி பா? அத கொண்டடா, எனக்கு தெரியடா. இதெல்லாம் சின்ன பய சின்ன பய. போ, எங்க அம்மா பூ கட்ட நூல் வச்சிருப்பா, எடுத்துட்டு போ. அப்பா எங்கப்பா அணுகுண்டு? கண்ணுக்கே தெரியல. கண்ணுகுண்டு எப்படி தெரியும்? அணுகுண்டு என்ன கலர்ல இருக்கு? கிரீன் கலர். கிரீன் ஸ்கிரீன்ல கிரீன் கலர் எப்படிடா தெரியும்? இத்தனை வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க, தொழில் தெரியுதா? தொழில் தெரியுதா உனக்கு? அதாவது ஐடா எதிர்கட்சியில இருக்க ஒரே காரணத்துக்காக என் வீட்டுக்குள்ள பாம தூக்கி அடிச்சிட்டானுங்க. அன்றைக்கு கொக்கி குமாருக்கு நடந்த அதே கொடுமை எனக்கு இன்று நடந்துள்ளது. நாளைக்கு யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம். இதற்கு காரணமான அந்த கட்சிக்காரர்களை நீங்கள் விடுவதாக இல்லை. நான் போடல குமாரு, வெடி நான் போடல குமாரு. அப்ப எனக்கு பிடிக்காத விரோதக்காரன் என்ன இவனோ பண்ணிருக்கானுங்க. நீ பேசாத குமார், மேல வெடிச்சது என் மேல வெடிச்சது. இருங்க சார், ஏன் சொல்றீங்க? அந்த ட்ரெஸ் போட்டுடா. நல்லா வேலை, அந்த ட்ரெஸ் போட்டுடா. அது ஓகேவா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பேண்ட்க்கு அந்த சட்டைய போடுறா. ஏ இருங்க, ஏ என்ன விஷயம் போறீங்க? அப்படிங்க அரை மணி நேரமா போயிட்டான். அந்த ரெண்டு அந்த மூணாவது பேண்ட மாத்த. வெளிய வரானே கடக்கறீங்க. ஏய் ஏய் எங்க கடக்கறே? என்ன எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் சார், நான் வர கடக்கறேன். என்ன வர கடக்கறீங்க சார்? போயா, நீ வர கடக்க போயா? சார் சார், அஞ்சு காஸ்டியூம் தான் சார். அவங்க அஞ்சு ட்ரெஸ் எடுத்து போறாங்க. அஞ்சு சட்டை, அஞ்சு பேண்ட் எடுத்து போறாங்க. ஓகே, ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் போட்டா எப்படி இப்படி மேட்ச் காம்பினேஷன் இருக்கு? இல்லனா அஞ்சு பேண்ட் அப்படி தான் சார் எடுத்து போறோம். அதே சைஸ்ல அதே பிராண்ட் மாறாது சார். போட்டு பார்த்தா ஏய் அது நல்ல வேலடா, அந்த பண்ட போடுறா நீ முதல்ல. அதே சட்டை ரெண்டு தடவை போட்டா சார். அவன் சார் அந்த சட்டை ரெண்டு தடவை போட்டுங்க சார். இது தப்பு சார். நீங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க சார், அவங்க எவ்வளவு பேர் பின்னாடி வெயிட் பண்றாங்க, கியூ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ரெண்டு பேண்ட் ரெண்டு ஷர்ட் போட்டு பாருங்க, சைஸ் எல்லாமே ஒரே கம்பெனில ஒரே மாதிரி தான் இருக்கும். அத போட்டு வெளியில வாங்க. காம்பினேஷன் டாடி டாடி ஓகேவா? டாடி வா, சரி வா, ஓகே வாடா. ஓகேவா? என்னடா போட்ட Dress மாதிரி இருக்கு, என்ன கன்றா விடாது. போடா. என்ன கடையோ, கடைக்கு வந்ததுக்கு இங்க போய் ஏதாவது பண்ணிரலாம் போல. கடையட நடத்துறீங்க, ஒரு Dress நல்ல இல்ல, ஒண்ணு நல்ல இல்ல, வாய் உங்களுக்கு சரியில்லை. ஆ, வந்துட்டானு கடையை.
பர்சேஸ் போட்டாச்சு இருமை எதிரி அவன்கிட்ட வர பர்சேஸ் பர்சேஸ் போட்டீங்களா ஆமா தீபாவளி பர்சேஸாப்பா தீபாவளி பர்சேஸ்ங்கடா இங்கடா ஃப்ரீ ஃபயர்ல ஒரு பர்சேஸ் போட்டடா ஃப்ரீ ஃபயர்ல பர்சேஸா ஆமா என்னப்பா இது ஆமா ஸ்கின் ஏமா ஆஃபர்ல வந்துச்சு வாங்கி போட்டல்ல ஏப்பா எனக்கு ஒரு வெடி வாங்கி குடுதே வாங்கிட்டியா பண்ணினே என்னடா அவரே வாங்கி குடுதானே இந்த ஸ்கின் பத்தி தெரியமாடா முதல்ல என்ன ஸ்கின் டபுள் அக்யூரசி டபுள் ப்ளஸ் இது வேற டேமேஜ் வேற இருக்கு என்ன பண்றது என்ன பண்றது இந்த ஒரு கேம் விளையாடதான் முடியுது இன்னொரு கேம் டவுன்லோட் பண்ணோம்னா அது வேற பேச பத்த மாட்டேங்குது மேல இருக்கு இப்ப நீங்க லூடோ கிரிக்கெட் செஸ் எல்லாமே விளையாண்டுக்கலாம் ஃப்ரீ ஃபயர் சிஓடி முதற்கொண்டு இருக்குப்பா அதுல மொத்தம் 15 மில்லியன் இந்தியன் யூசர்ஸ் அதை டவுன்லோட் பண்ணி ரியலா விளையாண்டுக்கிறாங்க அப்படியா ரியல் பிளேயர் மாதிரியே விளையாடலாம்ப்பா அது மட்டுமா வின்சோ ஸ்டோர்ல இப்ப நீ எப்படி டைமண்ட் எல்லாம் போய் வாங்குற ஃப்ரீ ஃபயர்ல அதெல்லாம் அங்க போய் நீ சீப்பாவே வாங்கிக்கலாம் கிடைக்கும் ஃப்ரீ கேம்ஸ்லாம் இருக்குல்ல ஃப்ரீ கேம்ஸ் இருக்கு ஃப்ரீ கேம்ஸ் விளையாட போறேன் நானு ஏப்பா ஃப்ரீ கேம்ஸ்லாம் விளையாட போறேன் சரி எனக்கு காசுக்கு வெடி மட்டும் வாங்கி என்ன வெடி என்ன ஒரு லாரி வெடி வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு அப்புறம் நான் வெடி உனக்கு இப்ப அந்த பொட்டு வெடி ரோல் கேப் ஒரு லாரி வெடி ஓ ஓ ராசிக்கு அந்த பாக்ஸ்ல அவ்வளவு தான் கிடைச்சது நான் என்ன பண்றது போட அண்ணாத்தே அண்ணாத்தே இது யாரு அடி ஸ்டாரம் வெட்டி தெரு பெல்ல கூத்தே அப்படி நீ தலைவன் வருவான் கிளியாது பிளாக் பஸ்டர் எழுதி வச்சுக்கோங்க உங்க நெஞ்சில கூட எழுதி தரேன் நானு கையெழுத்து போட்டு தரேங்க பிளாக் பஸ்டர் இந்த படம் பாடிட்டு அனுப்பிட்டு கீதாமா வீட்டுக்கு பலகாரம் கொடுத்து விட்டோம் சம்பளத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்க சம்பளத்தை நம்ப கேட்டா குடுப்பாளாவ அவன் பூச்சி சம்பளத்தை நம்ப எப்படி வாங்குறது சம்பளம் இல்லடா சம்பளம் கல்யாணம் பண்ணதுக்கு வேஸ்ட் ராணியானா இல்ல நீ பையன் நினைச்சு என்ன திட்டிட்டு இருக்க உன்ன தாண்டா திட்டிக்கிறேன் உன்னதான் திட்டிக்கிறேன் இங்க இவ்வளவு நல்ல மாப்பிள்ள எல்லாம் வந்தாங்க உன்ன போய் வந்து பேசுறது உங்க அம்மா அவள பேசுது சம்பளத்தை வாங்கிடணும்னு தெரியாது உனக்கு வாங்கிட்டு போடா ரமேஷ் அப்பா வீட்டு போய் வாங்கிட்டு போடா போடா என்னோட சிரிச்சிட்டு இருக்கா மாமா பா வாங்கிட்டு பா இந்தா சரி இத கொண்டு போய் சரி கீதாமா வீட்டு போய் பலகாரத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாடா போ அப்பா இந்தாங்க பா இந்தா இதல போடு சீதா வீட்டுக்கு சீதா வீட்டு கொடுத்துட்டு வா இந்தா சீதா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு சீதாமா வீட்டுல சீதாமா கொடுத்துட்டு அப்பா சீதாமா வீட்டுல கொடுத்துட்டு சீதாமா வீட்டுல கொடுத்து பாத்திரங்கடா மாப்பிள்ளத்துல அவர மில்லுல வந்து சூப்பர்வைசரா இருக்காரு அதுவே அவருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் நம்ம சம்பளம் போறேன் நானும் பெரிய ஜெனரல் மேனேஜர் ஆக வேண்டியதாண்டி உன கலையம நேரா எனக்கு அப்படி ஆயி போச்சு இல்லனா ஒரே கிரியா கிழிச்சு பண்ணி வாங்கிட்டு வரேன் இரு என்ன அதுக்கு லைன்ல வேஸ்ட் தப்பா வாங்கிட்டடா போடா வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் சரிமா இருமா ஏமா கோவப்படுற வேஸ்ட் வேஸ்ட் சரிமா
வந்துட்டானா? இல்ல அண்ணா வரலமா. சொல்லிட்டே இருக்கேன் இங்க ஓடிட்டாம அந்த பைய. நான் போய் வாங்கிட்டு வந்தறேன் இருங்க. போங்க. எவ்வளவு நேரம்? வந்துட்டேன். போய் தலங்க. சேரடா கண்ணே. என்ன வெடிக்க பாத்துட்டு இருக்கே? வெடி வெடிக்க வாயை பாத்துட்டு இருக்கே? அறிவுல உனக்கு டப்பாதான் வாங்க வர சொன்னே. வாடா அந்த பக்கம். ரமேஷ் சார் வீட்டுக்குறேன் கலவாடி கூட பரவாயில்ல அப்படி கொண்டாங்க நான் பார்த்துட்டு இருந்து டப்பாவுக்காக வந்திருக்கீங்க. ஆமாம் கொண்டாங்க. இப்போ டப்பாவுக்காக வந்திருக்கீங்க. டப்பா தாங்க பெரிய இது. நாட்டில் கூட எல்லையை நீங்கள் மாற்றி போட்டால் கூட விட்டுருவாங்க. போல டப்பா விட்டா விட மாட்டாங்களே. என்ன நீங்கள் பெரிய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்துருங்க. டப்பாவுக்காக வந்தீங்க. இப்போ டப்பாக்காக வந்திருக்கண்ணா. சரிங்க. ஓ உங்கள் வீட்டு பழகாரம் என்ன செஞ்சீங்க? எடுத்துகிட்டு வர்றேன் இருப்ப. எடுத்து வாங்க. இல்ல வச்சிருங்க, இல்லை வச்சிருங்க. வச்சுட்டீங்களா? டப்பாவுக்காக வந்திருக்கீங்க. சரி ரைட்டு. இந்த டப்பா வாங்க, நீ வருவே இல்லை வீட்டுக்கு. அப்போ நான் பேசிக்கிறேன். வாடா வாங்கலே போவோம். பெரிய டப்பாமா. வீக்கெண்ட்ல அப்படி போச்சு? வீக்கெண்ட்லாம் ஜாலியா போச்சுங்க. படத்துக்கு போயிருந்தேன், டாக்டர் படத்துக்கு. ஃபேமிலியோடயா? ஃபேமிலியோட போயிருந்தேன் நானு. அப்படியா? ஏங்க காமெடிலாம் முத்து முத்தா நல்லா இருக்குங்க. இங்க நீங்க பாக்கல? நீங்க பாக்கல? என்னங்க படம் பார்க்கணும், டாக்டர் படத்தை பார்க்காம என்னங்க? நானே ரெண்டு வாரம் போய் அலைஞ்சிருந்து டிக்கெட் வாங்கி நான் பாத்துருக்கேங்க. என்ன நீங்க புக் பண்ணுங்க படக்குன்னு கிடைக்காத அப்புறமே டிக்கெட்லாம் பாத்துக்கோங்க. சன் டிவியில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் சாயந்தரம் 6 மணிக்கு சிவகார்த்திகேயன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்த நகைச்சுவை மெகா ஹிட் திரைப்படம் டாக்டர் உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். என்னங்க அப்படியே டாக்டர் இருந்து போடுறாங்க? அதாங்க எனக்கு செலவாக கூடாதுன்னு. அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல டாக்டர் ஒரு சீரியஸ் இருக்குமா? அதுதான் குட் டாக்டருங்க. இவர் வந்து காமெடி டாக்டர். நான் அப்படியே டிவிலே பாத்துக்கிறேன். வரவா. தேங்க்ஸுங்க. சரி, உங்களோட வந்ததுனாலதான் இந்த படம் நல்ல படம் தெரிஞ்சு. திரைப்படத்தை காணுங்கள், தீபாவளியை கொண்டாடுங்கள். என்னாச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? யாரு யார் டாக்டர் படத்தை சன் டிவியில் போடுறாங்க தீபாவளிக்கு? அது சந்தோஷமான விஷயம் தானே. போன வாரம் தாங்க நான் போய் தியேட்டரில் பார்த்தேங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. காசு போச்சு, காசு போச்சு. என்னங்க ஏங்க எல்லாருமே இப்படி ஒரு சோகமா பேசிட்டு இருக்கீங்க? தியேட்டருக்கு வந்து 1 மாசத்துல திரும்பி டிவியில போட்டா அது என்னங்க? அது உனக்கேண்டா எரியுது? ஏன்னா நான் போன வாரம் தாங்க படத்தை பார்த்தேன். தியேட்டர்ல போய் 2000 ரூபாய் செலவு பண்ணுங்க குடும்பத்தோட போயிட்டு. டிக்கெட்டு 150 ரூபா 200 ரூபா வச்சாலுமே 1000 ரூபாய்க்கு மேல வராது. நீ என்ன 2000 ரூபாய்க்கு என்ன சொல்லுங்க? பார்க்கிங் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, அது மட்டுமா? அப்புறம் உள்ள போனா ஸ்நாக் வேணும், அது வேணும், இது வேணும்னு வாங்கி திங்கிறாங்க. டிக்கெட் அதோட ரேட் தாங்க ஜாஸ்தியா இருக்கு. 4 பேருங்க. இது நியாயமாக? இது என்னங்க? அது ஏங்க என்னையா உன என்ன பண்ணுது? ஐடியா நீங்க பாருங்க. பாவங்க பாவம், ரொம்ப பாவமா இருக்கே. நடுங்குறியா? நடுங்கு. அன்னை கடிக்க அடிக்க வந்தல்ல. பாரு வெடி, இது வைக்க போறேன். இன்னொரு வெடி வைக்கிறோம் பாரு. இன்னொரு வெடிக்கிறேன். நாய்கிட்ட வம்பிழுக்கிற நாய அதுக்கு 4 அறிவு தான் இருக்கு. அதுகிட்ட போய் வம்பிழுத்து இருக்கு. நீ சும்மா இருங்க. உங்களுக்கு தெரியாது, தெருவுல போக விட மாட்டேங்குது, வர விட மாட்டேங்குது. கேட்டு நின்று வல்ல வல்லும் குழச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க போய் கொலை நாயோட வேலை குலைக்கிறது. அதுக்காக உனக்கு அதை பார்த்த கோவம் வருதா? கடிக்க கடிக்க வருதுங்க. மேல தொத்து கடிச்சுச்சா? கடிக்கல. கடிக்கல இல்ல. அப்புறம் என்ன? கடிச்சிருந்தா அப்படி விட்டுருப்பேன். நீங்க அது கடிக்காதியா? அது கேட்ட விட்டு வெளியே வரவே வராதியா? அது உள்ளதான் என் சவுண்டை கொடுக்கும். வேஸ்ட் நாய் அது. அதை போய் உங்களுக்கு தெரியும். நீ அது தெரியாது. நான் வெடி வைக்கிறேன். நான் அதே பண்ண அடிக்கிறேன்னா உதைக்கிறேன்னா வெடி தானே வைக்கிறேன். சரி, பை பை.